everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஹால் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். சோ ஒரு பியூட்டி ஹால் பார்க்க போறோம். நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் பியூட்டி ஹால் வந்து இதுதான். இப்போ நைக்கால வந்து ரீசெண்டா வேலண்டைன்ஸ் டே ஆஃபர் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுல வந்து சில திங்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். அண்ட் இதுல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து மேக்கப் ரிலேட்டடா தான் இருக்கும். பிகாஸ் நான் ஸ்கின் கேர் இந்த வாட்டி ஆர்டர் போடல. ஏன்னா ஸ்கின் கேர் ஓகே, ஓரளவுக்கு நான் செட் ஆயிடுச்சு எல்லாமே. இப்போதைக்கு எதுவும் வாங்குற மாதிரி இல்லை. மேக்கப் வந்து நான் ரொம்ப நியூ, இப்போதான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஏன்னா நான் வந்து ஃபவுண்டேஷன் காம்பாக்ட் அது கூட வந்து யூஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா என்னோட ஸ்கின் வந்து ஒரு கூலரான ஸ்கின். நான் வந்து ஏதாச்சும் போட்டு ஏதாச்சும் பிம்பிள்ஸ் வந்துடும்னு பயந்துட்டே வந்து இந்த மேக்கப் பக்கம் போகாமல் இருந்துட்டு இருந்தேன். ஸோ நம்ம ஆர்டர் பண்ண திங்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் வந்திருக்கு. ஸோ அதை நான் ஆல்ரெடி வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா இந்த ஈபா காஸ்மெட்டிக்ஸோட இந்த மேக்கப் செட். இதில் இருக்கிற எல்லா திங்ஸ்மே வந்து ஒரு பேசிக் மேக்கப் பண்ணுறதுக்கான திங்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த செட் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரிஸில் இருக்குது. ஸோ இதில் ஃபவுண்டேஷன் அப்புறம் காம்பாக்ட்லாம் இருக்கிறதுனால அவங்க கேட்டகரிஸ் வைஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேர், அப்புறம் மீடியம், டஸ்கி. ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரி இருக்கு. உங்கள் ஸ்கின் டோன் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் வாங்கியிருக்கிறது வந்து ஃபேர் செட். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் பாக்ஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்கு. ஓகே, இப்போ அந்த பாக்ஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த மேக்கப் செட்டில் ஒன் ஆஃப் த திங்காக இருக்கிறது இந்த ப்ரைமர் தான். ஸோ இதுதான் அந்த ஈபாவோட ஜெல் பேஸ்ட் ப்ரைமர். ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நான் செக் பண்ணேன். ஸோ அதிலேயே வந்து போட்டிருக்காங்க, இந்த பாக்ஸில் வந்து போட்டிருக்காங்க அதில் இன்க்ரீடியன்ஸ். அது ஃபோட்டோ வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து லாஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக நமக்கு ஆகாத ஃப்ராக்ரன்ஸ் வந்து இருக்குது. பட் ஸ்டில் பார்ப்போம் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. சில ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற ப்ராடக்ட் ஒத்துக்க தான் செய்யுது, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் ப்ரைமர் தான் வந்து மேக்கப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக. பிகாஸ் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் காம்பாக்ட் இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரைமரை அப்ளை பண்ணி ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுற ஃபவுண்டேஷன் எல்லாம் வந்து ஸ்மூத்தாக வந்து அப்ளை ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஜெல் பேஸில் இருக்கிறதுனால ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து ஒரு இஷ்யூவாக இருக்காது. ஏன்னா ஒரு ஆயிலியாக ஃபீல் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஜெல் பேஸில் தான் இருக்குது. இதில் வந்து லைட்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிடுது. ஸோ இது வந்து போட்டா மாதிரியே தெரியல. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து இந்த ஈபாவோட லிக்விட் ஃபவுண்டேஷன். ஸோ இதில் வந்து SPF 15 இருக்கு, விச் இஸ் ஆக்சுவலி எ குட் திங். அதுக்கப்புறம் பிரீத்தபிள், ஆயில் ஃப்ரீ, லாங் ஸ்டே இந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க. அண்ட் இதில் என்னோட ஷேட் வந்து ஐவோரி ஃபேர். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு பம்ப் பேக்கேஜிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜிங்கே வந்து நல்லா க்யூட்டாக இருக்குது. ஸோ அதோட ரேட் அப்புறம் என்னென்ன இருக்குது அப்படின்னு எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, இந்த ஷேட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து காம்பாக்ட் பவுடர். ஸோ இதில் வந்து ஈபாவோட இந்த லாங் பியர் மேட்டிஃபைங் காம்பாக்ட். ஸோ இதுலேயுமே வந்து SPF 15 இருக்குன்னு போட்டிருக்காங்க. இதில் என்னோட ஷேட் பார்த்தீங்கன்னா ஃபேர் டோல். ஸோ இந்த காம்பாக்டில் வந்து மிரர் அப்புறம் வந்து ஸ்பாஞ்சோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இதை வந்து நான் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து நான் நேற்று தான் வந்து யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் யூஸ் பண்ணேன், எப்படி செட் ஆகுமா என்னன்னு தெரியலன்னு. ஆனால் இது வந்து நல்லாவே எனக்கு செட் ஆனிச்சு. ஒரு பிரைட் லுக்காக இருந்துச்சு. நான் வந்து மார்னிங் வந்து அப்ளை பண்ணேன், எனக்கு ஈவினிங் வரைக்குமே நான் ஃபேஸ் வாஷ் பண்ணியும் அந்த ஒரு பிரைட்னஸ் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் இன்னொரு மெயின் திங் நான் சொல்லணும்னு நினச்சது என்ன அப்படின்னா, நீங்கள் இதை வந்து நீங்கள் இப்படி செட்டாக தான் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த ஃபவுண்டேஷன் காம்பாக்ட்லாம் வந்து நீங்கள் உங்கள் ஷேட் கேட்ட மாதிரி தனித்தனியாகவும் வந்து வாங்கிக்கலாம். தனித்தனியாக வந்து ஒரு ஒரு ஷேட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்கள் ஷேட் எதுன்னு பார்த்து அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பாரபன் ஃப்ரீ டெய்லி வியர் காஜல். ஸோ இதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஒரு காஜல் வந்து சென்சிட்டிவ் ஐஸ் அப்புறம் காண்டாக்ட் லென்ஸ் போடுறவங்க எல்லாருக்கும் வந்து ஷூட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த செட்டோட லாஸ்ட் திங்ஸ் வந்து இந்த ரெண்டு லிப்ஸ்டிக்ஸ். ஒன்று வந்து பியூர் லிப்ஸ் மேட் லிப்ஸ்டிக்,
இன்னொன்று வந்து மாய்ஸ்சர் ரிச் லிப்ஸ்டிக். மாய்ஸ்சர் ரிச் லிப்ஸ்டிக் வந்து ஒரு மாதிரியான லைட் பிங்க் மாதிரி இருக்குது, மாதிரி பீச் பிங்க் கலர் மாதிரி இருக்குது. ஸோ நான் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த ஹிஜாப் கலரில் தான் இருக்குது. பீச் பிங்க் லைட்டான பிங்க் இருக்கிறதுனால, அந்த ஒரு பிங்கிஷாக இருக்கிறதுனால நம்ம ப்ளஷ்ஷாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு மேட் லிப்ஸ்டிக் வந்து ஒரு மாதிரியான ப்ரௌன் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கான்டோர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டன், நான் மேக்கப் செட்டில் இருந்த எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து உங்ககிட்ட காமிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த மிஸ் கிளையரோட ஆயில் கண்ட்ரோல் டிஷ்யூஸ். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம ஃபேஸ் வந்து எவ்வளோ ஆயில் வந்து செட் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த டிஷ்யூ வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வந்து 50 டிஷ்யூஸ் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சைஸில் தான் அந்த டிஷ்யூ இருக்குது. ஸோ நம்ம ஜஸ்ட் இதை ஃபேஸில் வந்து எங்கெங்கெல்லாம் ஆயில் இருக்கோ அங்கே வந்து நம்ம வச்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த ஆயில் எல்லாத்தையுமே வந்து எடுத்துரும். ஸோ அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஒரு நல்ல ப்ராடக்ட். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இந்த ஹாலோட லாஸ்ட் ப்ராடக்ட் facescanada-ஓட இந்த மேக்கப் ஃபிக்ஸர். ஆக்சுவலி இதோட அஃபோர்டபுளாக தான் நான் வந்து பார்த்துருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்பெசிஃபிகேட்டில் வந்து பார்த்துருந்தேன், அது வந்து 200 சம்திங் தான் இருந்துச்சு. பட் அதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு ப்ராமிசிங்காக இல்லை. ஸோ அதனால நான் அது பர்ச்சேஸ் பண்ணல. அப்புறம் இன்சைட்லேருந்து ஒன்று, அப்புறம் என்ஒஎக்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருந்தேன். என்ஒஎக்ஸ்க்கு வந்து எல்லாமே வந்து நல்ல ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அதை விட இதில் வந்து நியாசன மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் பார்த்துருந்தேன். ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இதை வந்து வாங்கியிருக்கேன். நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் பார்த்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா டூ லைக் அண்ட் ஷேர். நான் உங்கள் எல்லாரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பை பை.